நம்முடைய விருதுகளின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை ஆக்கினையை அவர் மேல் வந்தது. கல்வாரி சிலுவையில் இதுதான் உண்மையாக நடந்தது. அவர் ஒன்றும் தன்னை காப்பாற்றிக்க முடியாதவராக எங்கள் சிலுவையில் தொங்கலை, தன்னை விடுவிக்க முடியாதவராக எங்கள் சிலுவையில் தொங்கலை. எதுக்காக தொங்கினாரு? நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, நாம் அனுபவிக்க வேண்டிய கோர தேவனுடைய கோப அக்கினி, இவைகளிலிருந்து நம்மை மீட்டு திரும்பவும் நம்மை இழந்த அந்த ஸ்தானத்திற்கே நம்மை கொண்டு வந்து நிறுத்தும்படியாக தேவன் என்ன பண்ணார்? அவரை நொறுக்க சித்தமானார். அவர் மீது தமது கோபத்தை ஊற்றிவிட்டார். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் தேவன் ஒன்றுமே அறியாத, பாவமே அறியாத அவர் மீது நம்முடைய பாவத்தை வைத்து விட்டார். ஆகவே தன் வேதம் சொல்லுகிறது, பாவமே அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். ஒன்றுமே அறியாத ஒரு ஆட்டுக்கடாங்க பலியிடப்பட்டதற்கான காரணம் அதுதான். தேவனே நம்முடைய சார்பிலே நின்று குமாரனை கொடுத்து அவர் மூலமாய் நம்முடைய மீட்பை அவர் என்ன பண்ணார்? உண்டு பண்ணினார். அவரே நமக்கு எல்லாமும் போதுமானவருக்கும் அதிகமானவருமாய் அவர் அவரே நமக்கு ஞானமும், அவரே நமக்கு மீட்பும், அவரே நமக்கு பரிசுத்தமுமாய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணினார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை, நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த கோர தேவ கோபாக்கின எல்லாவற்றையும் அவர் சுமந்துட்டார். அவர் மூலமாக அவரின் நீதி நம்முடைய நீதி ஆயிற்று. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தம் ஆயிற்று. அவருடைய சுகம் நம்முடைய சுகமாய் மாறிவிட்டது. சிலுவையில் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்மேஷன் நடந்திருக்கு. அவர் அவரை தப்புவிக்க நினைத்தால் நிச்சயமாக முடியும், முடியாமலாம் இல்லை. ஆனால் எதை நினச்சி, இவன் என்னால் ஒரு வாழ்வடைய போகிறான், என்னால் இவன் மீட்படைய போகிறான், என்னால் இவன் பழைய ஸ்தானத்திற்கு தேவன் திரும்ப அவனை வைக்க போகிறார், இதையெல்லாம் மனசில் வச்சு தான் அவர் என்ன பண்ணார்? கல்வாரி சிலுவையில் தன்னை தாமே மரண பரியந்தம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? தாழ்த்தினார்.